ஆரல் வாய்மொழியில் முன்னாள் கவுன்சிலர் தற்கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல் வாய்மொழி வடக்கூர் கீழத்தெருவை சேர்ந்தவர் சுந்தர். இவர் ஆரல் வாய்மொழி பேரூராட்சி முன்னாள் கவுன்சிலர் ஆவார். சுந்தர் தற்போது வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி ரூபா, இவர்களுக்கு ஆஷிகா என்ற மகள் உள்ளார். ஆஷிகா அந்த பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் ஆஷிகாவிற்கும் வாலிபர் ஒருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டது. ஆஷிகா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது காதலுடன் சென்று விட்டார். மகள் காதலுடன் சென்ற தகவல் வெளிநாட்டில் உள்ள சுந்தருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர் ஊருக்கு திரும்பினார். ஊருக்கு வந்த சுந்தர் கடந்த சில நாட்களாக யாருடன் பேசாமல் மனமடைந்து இருந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை கழிவறைக்கு சென்றவர் நீண்ட நேரம் ஆகியும் வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகம் அடைந்த ரூபா பலமுறை சுந்தரை அழைத்தார். ஆனால் கதவு திறக்கவில்லை. பின்னர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சுந்தர் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கீழே கிடந்தார். அவர் கழுத்தை பிள்ளையால் அறுத்து தற்கொலைக்கு முயன்றிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் சுந்தரை மீட்டு சிகிச்சைக்காக அங்குள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்ட சுந்தர் பரிதாபமாக இறந்தார். இதுகுறித்து ஆரல் வாய்மொழி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முன்னாள் கவுன்சிலர் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.